பிளேஸ் பல் மருத்துவமனையில இருந்து நான் உங்கள் பல் மருத்துவர் நிவேதா. நம்ம நேயர் ஒருத்தவங்க டங் கிளீனிங், அதாவது நம்ம நாக்கை எப்படி சுத்தம் பண்ணுன்றத பத்தி ஒரு வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம வாயில ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்குங்க, ஒன்னு நம்ம பற்கள், இன்னொன்னு நம்ம நாக்கு. நம்ம பற்களை மட்டும்தான் நம்ம தினமும் சுத்தம் பண்ணி கிளீனா வச்சிருப்போம், நம்ம நாக்கை யாரும் சுத்தம் பண்றது இல்ல. ஏன், நிறைய பேருக்கு நம்ம நாக்கை சுத்தம் பண்ணுன்ற விஷயமே தெரியாது. இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கே கூட இந்த விஷயம் புதுசா இருக்கலாம். நாக்கை சுத்தம் பண்றதுல பல முறைகள் இருக்கு, எந்த முறை சிறந்ததுன்றதை நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். நம்ம நாக்குடைய மேல்புறம் வந்து ஸ்மூத்தாக வழவழன்னு இருக்காது, அப்படி இருந்ததுன்னா நமக்கு விட்டமின் குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். நல்ல ஆரோக்கியமான நாக்கோட மேல்புறம் வந்து ரஃபாக இருக்கும், அதாவது சொரசொரன்னு இருக்கும். அப்படி சொரசொரன் இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாக்கில் இருக்கக்கூடிய சுவை மொட்டுக்கள், அதாவது நம்ம அதை டேஸ்ட் பட்ஸ்ன்னு சொல்வோம். அந்த சுவை மொட்டுக்கள் வழியாக தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்க சுவை வந்து நமக்கு தெரியும். இப்படி இந்த சுவை மொட்டுக்கள் வந்து மேலும் கீழுமா இருக்கிறதுனால இந்த பள்ளங்களில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கக்கூடிய உணவு துகள்களும் கிருமிகளும் சேர்ந்து நமக்கு வெள்ளையா ஒரு படலம் ஒன்று உருவாகும். அதுதான் நம்ம வெள்ளை படலம், இல்லை ஒயிட் கோட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இது ஓரளவு இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் இது நிறைய இருந்தது அப்படின்னா அதனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால தான் நம்ம இதை கிளீன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஏன் நம்ம நாக்கு சுத்தம் பண்ணும், சுத்தம் பண்ணலாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சுவை மொட்டுக்கள் இப்படி மேலும் கீழுமா இருக்கிறதுனால இந்த பள்ளங்களில் படியக்கூடிய வெள்ளை படலங்களான இந்த உணவு துகள்களையும் கிருமிகளையும் நம்ம தினமும் கிளீன் பண்ணணும். அப்படி கிளீன் பண்ணாதான் வந்து நமக்கு நம்ம சுவை மொட்டுக்கள் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம சுவை மொட்டுக்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்க சுவை வந்து நமக்கு தெரியும். சுவை நல்லா தெரிஞ்சால் தான் நமக்கு எச்சில் நல்லா சுரக்கும், எச்சில் நல்லா சுரந்தால் தான் நமக்கு செரிமானம் வந்து சரியாக நடக்கும். இப்படி செரிமானம் சரியாக நடக்கும் போது நமக்கு உடல் ஆரோக்கியமே நமக்கு நல்லபடியாக இருக்கும். ஆனால் இந்த சுவை மொட்டுக்கள் எல்லாம் இப்படி வெள்ளை படலங்களால் மூடி இருக்கு அப்படின்னா நமக்கு சுவை வந்து சரியாக தெரியாது, அப்போ எச்சில் சுரக்கிறது நமக்கு குறைவாக இருக்கும், அதனால செரிமானத்துலேயும் நமக்கு பிரச்சனை வரும். ரெண்டாவதா சிலருக்கு இந்த வெள்ளை படலம், அதாவது இந்த ஒயிட் கோட்டிங்னால வாய் துர்நாற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை தடுக்கிறதுக்காகவும் நம்ம நாக்கு தினமும் சுத்தம் பண்ணணும். மூணாவதா இந்த வெள்ளை படலத்தில் இருக்கிற கிருமிகள்னால நம்ம பற்களில் சொத்தைகள் வர்றதுக்கோ ஈறு பிரச்சனை வர்றதுக்கோ வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம சுவை மொட்டுக்களும் பற்களும் ஈறுகளும் ஆரோக்கியமாக இருக்கணும், சுவை வந்து நமக்கு நல்லா இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம நாக்கை வந்து நம்ம தினமும் சுத்தம் பண்ணணும். அடுத்து இந்த வெள்ளை படலம் வந்து சிலருக்கு வழக்கத்துக்கு மாறாக நிறைய உருவாகும். எப்பெல்லாம் இது நடக்கும்ன்றத பார்க்கலாம். ஒன்று வந்து நம்ம இரவு நம்ம ப்ரஷ் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா இந்த வெள்ளை படலம் வந்து நமக்கு நிறைய உருவாகும். ரெண்டாவதாக நம்ம ரொம்ப சாஃப்டாக, அதாவது மென்மையான உணவுப் பொருட்களாகவே எடுத்துகிட்டு இருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா ஜங்க் ஃபுட்ஸ், அதாவது பீஸா, பர்கர், பிரெட்டு, பிஸ்கெட் இது மாதிரி நொறுக்கு திணிகள் நம்ம நிறைய எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு இந்த வெள்ளை படலம் அதிகமாக உருவாகும். மூணாவதாக நம்ம தூங்கும் போது வாய் வழியாக மூச்சு விடுறோம், இல்லை சாதாரணமாக இருக்கும் போதே நம்ம வாய் வழியாக மூச்சு விடுறோம் அப்படின்னா நம்ம நாக்கு வந்து சீக்கிரம் வறண்டுரும், அதாவது நம்ம நாக்கு சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். அதனால வந்து இந்த வெள்ளை படலம் நமக்கு நிறைய உருவாகும். அடுத்து இப்போ நமக்கு காய்ச்சல், அதாவது ஃபீவர் இருக்குது அப்படின்னா இயற்கையாகவே வந்து நமக்கு இந்த படலம் அதிகமாக உருவாகும். அதே மாதிரி இப்போ நம்ம ஃபாஸ்டிங், அதாவது சாப்பிடாமல் விரதம் இருக்கும், இல்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும், இல்லை நம்ம உடல்நல குறைவால் நம்ம பெட்லேயே இருக்கும் அப்படின்னா நம்ம நாக்குடைய அசைவு வந்து நமக்கு குறையும், அப்போ வந்து நமக்கு இந்த வெள்ளை படலம் அதிகமாக உருவாகும். சரிங்க டாக்டர், இந்த வெள்ளை படலம் எப்படி எப்போல்லாம் உருவாகும்னு சொல்லிட்டீங்க, இதை எப்படி கிளீன் பண்ணுன்றதையும் கொஞ்சம் சொல்லுங்கன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இதில் பல முறைகள் இருக்குது, எந்த முறை சிறந்ததுன்றதை நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். ஒன்று வந்து யூசிங் டங் கிளீனர்ஸ். நமக்கு கடையில் டங் கிளீனர்ஸ்னு கிடைக்குது, இது வந்து மெட்டல்லையும் இருக்குது பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. இதை வச்சு நம்ம இப்படி பின்னாடி இருந்து முன்னாடி வந்து நம்ம கிளீன் பண்ணணும். இதில் ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது, என்ன அப்படின்னா இதை வச்சு நம்ம ரொம்ப பின்பக்கம் கிளீன் பண்ணும்போது நமக்கு வாய்க்கு மொட்டல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவதாக இந்த டங் கிளீனர்ஸ்ன்றது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆனால் நம்ம சுவை மொட்டுக்கள்ன்றது ரொம்ப மென்மையான ஒரு விஷயம். நம்ம இதை வச்சு கிளீன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சுவை மொட்டுக்கள் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த முறையை வந்து அதிகமாக யாரும் பயன்படுத்த வேணாம். அடுத்து யூசிங் டூத் பிரஷ். நம்ம டூத் பிரஷ்ஷே வந்து நம்ம இப்படி வச்சுக்கிட்டு பின்னாடி இருந்து முன்னாடி கிளீன் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ரெண்டு இல்லை மூணு முறை கிளீன் பண்ணால் போதும். இதில் என்ன அப்படின்னா நம்ம ரொம்ப சாஃப்ட் பிரிஸ்டல்ஸ் இருக்க டூத் பிரஷ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிருமிகள் சரியாக கிளீன் ஆகாது. இதுவே ரொம்ப ஹார்ட் பிரிஸ்டல்ஸ் இருக்க டூத் பிரஷ் வச்சு நம்ம கிளீன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சுவை மொட்டுக்கள் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும். அதனால மீடியம் பிரிஸ்டல்ஸ் இருக்க டூத் பிரஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம இப்படி கிளீன் பண்ணும் போது நம்ம நாக்கில் இருக்க கிருமிகள் வந்து அந்த பிரிஸ்டல்ஸ்லேயே தான் இருக்கும். இதையே நம்ம திரும்பவும் மறுநாள் யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணுறதுக்கு சிலருக்கு தயக்கங்கள் இருக்கலாம். அப்படி தயக்கங்கள் இருக்குது அப்படின்னா அது நல்ல
ஹாட் வாட்டர்லேயோ இல்லை ரன்னிங் வாட்டர்லேயோ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடணும். நம்ம சரியாக அதை க்ளீன் பண்ணி வைக்கல அப்படின்னா மறுநாள் நம்ம ப்ரஷ் பண்ணும்போது அந்த கிருமிகள் அதில் அப்படியே தான் இருக்கும். இந்த ரிஸ்கெல்லாம் வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம ரெண்டு டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நம்ம பல் தேய்க்கிறதுக்கும் இன்னொன்று வந்து நம்ம நாக்கு சுத்தம் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவதாக வந்து நம்ம டூத் ப்ரஷோடைய பின்பக்கமே நமக்கு டங் க்ளீனர்ஸ்னு வருது, ரஃபாக புள்ளி புள்ளியாக இருக்கும், அதுதான் நம்ம டங் க்ளீனர்ஸ் அப்படின்னு சொல்வோம். இதை வந்து நம்ம எப்படி பின்னாடி முன்னாடி வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதை ரெண்டில் ஒரு மூணு முறை வந்து நம்ம வச்சு க்ளீன் பண்ணால் போதும். இதோடைய பாதகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. இது சும்மா மசாஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே ஒழிய நம்ம நல்ல ஆழத்தில் இருக்க கிருமிகளை நம்மளால் சுத்தம் பண்ண முடியாது. நாலாவதாக இதுதாங்க இருக்கிறதுலே சிறந்த முறை, நம்ம பற்களை பயன்படுத்தியே நம்ம நாக்கை சுத்தம் பண்ணுற முறை. நாக்கை நல்லா வெளியே நீட்டிக்கோங்க, எவ்வளோ நீட்ட முடியுமோ அவ்வளோ நீட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நாக்கை சுத்தம் பண்ணும்போது நாக்குடைய முன்பக்கம் மட்டும் இல்லாமல் சைட்லேயும் வந்து நம்ம நல்லா சுத்தம் பண்ணணும். முன்னாடி ரெண்டு முறை, சைடு ரெண்டு முறை சுத்தம் பண்ணால் போதும். இதில் என்ன அப்படின்னா நம்ம இயற்கை பற்களை பயன்படுத்தி நம்ம சுத்தம் பண்ணுறதுனால எவ்வளோ அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ அழுத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம நாக்குக்கும் சரி நம்ம பற்களுக்கும் சரி தன்னால் தெரிஞ்சிடும். இதுவே உங்கள் முன்பற்கள் ஏதாவது அடிபட்டு உடஞ்சிருக்கு, இல்லை உங்கள் முன்பற்கள் ஆடுது, முன்பற்கள் எடுப்பாக தூக்கியிருக்கு அப்படின்னா இந்த முறை வந்து உங்களுக்கு பண்ண முடியாது. அப்போ வந்து நீங்கள் உங்கள் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் நாக்கை சுத்தம் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம சுவை மொட்டுக்களும் பற்களும் ஈறுகளும் ஆரோக்கியமாக இருக்கணும். சுவை வந்து நமக்கு நல்லா தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தினமும் ப்ரஷ் பண்ணிவிட்டு வாய் கொப்பளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை வந்து கூடவே வந்து இதையும் நம்ம அதாவது நம்ம நாக்கையும் நம்ம சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பற்களும் சரி ஈறுகளும் சரி நம்ம சுவை மொட்டுக்களும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது, இல்லை டங் க்ளீனிங் பற்றி உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணலாம். இல்லை எங்களை நேரடியாக தொடர்பு கொள்ளணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய ஆலோசனைகளை கொடுக்குறோம். எங்கள் பதிவுகளை தொடர்ந்து பார்க்கணும் விருப்பப்படுறவங்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய காணொலிகள் காத்துட்ருக்கு. அது வரைக்கும் கீப் வாட்சிங். நன்றி, வணக்கம்.